லைஃப்ல ஃபர்ஸ்ட் ட்ரக்கிங்கு, அட்வென்ச்சரான ஒரு பிளேஸு. ஸோ நம்ம அப்படியே பயணத்தை தொடரலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஃபால்ஸுக்கு தான் ட்ரக்கிங் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு பின்னாடி ஜீப் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜீப்பும் போவோம். ஸோ இந்த மாதிரி ஜீப்பில் போகிறதுக்கு வந்து காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரில. ஸோ நம்ம அதை கேட்கவே இல்லை, நம்ம அதில் போகிறாந்தா கேட்கலாம், கேட்டு சொல்கிறேன் அது என்ன பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரக்கிங் பண்ணி போயிட்டுருக்கேன், போகும்போது பார்த்தீங்கன்னா அது செம்மையாகவே இருக்குது. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோடிங் பண்ணதுக்கு செம்மையான ஒரு பிளேஸுங்க. ஆஃப்ரோடிங் பண்ண விருப்பப்படுறவங்க இதில் ஆஃப்ரோடிங் செம்மையாகவே பண்ணலாம். ஸோ நான் பக்கத்தில் வந்துட்டு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேங்க. செம்மையாக மூச்சு வாங்குதுங்க. நம்மளுக்கு பின்னாடி கீழேனா பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது, செம்ம அட்வென்ச்சரான ஆஃப்ரோடிங்காக இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க. உண்மையாலுமே இந்த ட்ரக்கிங் ஜீப்பில் போனாக்க வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபீல், அந்த ஷேக் பண்ணி ஓட்டுறதுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு பின்னாடி ஜீப் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை நான் அப்படியே காமிக்கிறோம் பாருங்களேன். நான் வந்து ட்ரக்கிங் பண்ணினா நிறைய பேர் போக மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணேன். பார்த்தாங்க இங்கே இருங்க, நம்மளுக்கு பின்னாடி போகிறவங்க இங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஜீப்பும் பார்த்தாக்கா ஒரு 5-6 ஜீப் தான் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஜீப் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கங்க, எப்படி போகுது, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நைட்டாக தண்ணி ஊற்றுது, ட்ரக்கிங் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தது ஃபீல் நல்லா இருக்குங்க. இந்த பக்கமா எத்தனை கிலோமீட்டருக்கா? இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நான் இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குன்னாங்க. ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்துச்சு, இன்னும் 2 கிலோமீட்டர் பையான்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு. சரி ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்களேன், தண்ணி ஆறு மாதிரி ஒன்று போகுது, அதில் ஜீப் எப்படி இறங்கி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். இதை கடந்து தான் நம்ம போகணும் ட்ரக்கிங் பண்ணி. இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா கேட்டாங்களேங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்றப்பாங்க. 1/2 கிலோமீட்டரும் தாண்டி வந்தாச்சுங்க, சத்தியமாக இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்ம அட்வென்ச்சராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். நம்மளுக்கு முன்னாடி கார் வருது, ஜீப்பு. ஸோ அதை அப்படியே காமிச்சிடும் பாருங்களேன், காமிச்சிட்டு அப்படி இதில் நான் ட்ரக்கிங் பண்ணி போயிடுறேன் பாருங்களேன். வேற லெவலுங்க. முன்னாடி வேற லெவலாக இருக்குங்க. நம்ம பசங்களாம் முன்னாடி போயிட்டாங்களாம், நான் மட்டும்தான் தனியாக போகிறேன் இந்த இடத்துல. ஆனால் நிறையா பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, பயத்துக்கு ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னாக்கா குண்டார் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், செம்ம பிளேஸு, செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. இங்கே இருக்கலாங்க. பார்த்தீங்களா, சொன்னல நிறையா பேர் வந்து வாக்கிங் ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக மூச்சு வாங்குதுங்க. ஓகேங்க, நான் பக்கத்தில் வந்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க. நம்மளுக்கு பின்னாடி பாருங்களேன், அப்படியே நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே இது மேலே ஏறி அப்படியே அங்கிட்ட போயிடலாங்க. நடந்து போக முடியும் கிடையாது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நடந்து வர்றதுக்கு மட்டும் 8 கிலோமீட்டர் இருக்கும். நான் பாதி தூரம் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்காங்க. பாதி தூரம் ஆனால் இன்னும் மேலே போனால் எவ்வளோ தூரம் தெரியல, போகவே இல்லையா, போனால் தானே தெரியும். ஓகே, சீப்பில் மட்டும் தான் போடுவேன். கீழே இருந்து இங்கே வரையும் வந்துருக்கீங்களா? 1 கிலோமீட்டர். ஓகேங்க, 1 கிலோமீட்டரா? அவ்வளோதான் விடுறாங்க, அதுக்கு மேலே போனால் போகலாமா? நான் ஜீப்பில் மட்டும்தான் போகணும். ஓகேங்க, ஓகேங்க, ஓகேங்க. ஸோ சூப்பராகவே பேசினாங்க. நம்ம பார்த்தாக்கா இதில் ஏறி அப்படி அந்த இடத்துக்கு போயிடலாங்க. நான் அங்கே போய்ட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ட்ரெக்கிங் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களாங்க. இன்னும் பக்கத்தில் தான், ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பக்கத்தில் அருவியை பார்க்கலாம். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து சினிமாட்டிக் மூடில் காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா அண்ணா வந்து மீன் அலசிட்டு இருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வரவங்க வந்து மீன் எடுத்து கொடுத்தாக்கா க்ளீன் பண்ணி இங்கே ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ நம்ம பசங்கன்னா எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஸோ இதை போய் ரசித்து பார்க்கலாம். கஷ்டப்பட்டால் சத்தியமாக பலன் கிடைக்குங்கவங்க. அந்த பலன் தாங்க இது இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணி வந்ததுக்கு. ஸோ இந்த ஃபால்ஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நெய்யருவி 36 ஃபால்ஸுன்னு வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து இது 36வது ஃபால்ஸு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காண்டி தான் இது 36வது ஃபால்ஸுங்கிறாங்க. அப்படியே நான் வந்து பேக் வியூவில் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது பக்கத்தில் கடை இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்க, அண்ணா குளிக்க வந்திருக்காங்க போல். அந்த கடையில் தான் அந்த ஃபால்ஸோட நேம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடியாங்க. தூத்துக்குடி இங்கே தூத்துக்குடி. ஓகேங்க, அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்க. நம்ம இந்த அழகான இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா இன்னும் மேலே வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்கான். நம்ம வந்து வாக்கிங் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணாக்கா மேலே போகலாம். ஸோ அப்படி இல்லாட்டி நம்ம பசங்களை பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு சந்தோஷம் என்னென்னாக்கா ட்ரெக்கிங் பண்ணி போகட்டாக்கா நான் இருக்க இன்னும் நிறைய இடத்துக்கு விசிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம பசங்களை தேடி போயிடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கனாக்கா நான் அமௌண்ட் எதுவும் எடுத்துகிட்டு வரல. என்னோடய போர்ஸ் எல்லாம் என்னோடய தம்பிங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம பார்த்தாக்கா ஆக்சுவலி ஒரு குண்டார் டேம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தாங்க ஃப்ரெண்டுனா. ஸோ வந்து பார்த்தீங்கனாக்கா இவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நான் வந்து ட்ரக்கிங் பண்ணி போயிட்டு எனக்கு ஒரு பெருசாகவே அனுபவம் முன்ன பின்ன கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். அது இல்லாமல் ஸோ இதுக்கு மேலே வந்து அருவி இருக்காங்க நிறையாவே. அதுனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் ஃபால்ஸா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட்டோட ஒரு பிளேஸ் வந்து சார்ஜபிள் பண்ணி கீழேருந்து மொத்தம் ட்ரக்கிங் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க ஜீப் ட்ரக்கிங்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1500 ரூபாயாங்க. 1500 ரூபா கொடுத்தாக்கா ஸோ இருக்க எல்லா ஃபால்ஸ்லேயும் விட்டுட்டு அப்படியே சுற்றி பார்க்க விடுவாங்களாம். நம்ம பசங்க அதான் நான் சொன்னேன்லங்க முன்னாடியே, நம்ம பசங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. அதுக்குனால நான் அப்படியே கீழே கிளம்புறேன் திருப்பியும் வந்த வழியில். ஓகேங்க, நான் அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு போகும்போது நான் அந்த இடத்த ஒழுங்காக காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதிரி போச்சு இல்லைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது பார்க்கறதுக்கு சும்மா ஒரு பீச்சு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குங்க. நான் சொல்லியிருப்பேன்ங்க இதுக்கு மேலே வந்து ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏன் ஆரிஃப் நீங்கள் போகலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் தாட் இருக்கும். ஸோ இருந்தால் ஏன் போகலன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஜீப்பில் ட்ரக்கிங் பண்ணி போனால் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஜீப்பில் போனால் மட்டும்தான் அதை அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்குனால நம்ம அப்படியே வந்தாச்சுங்க. ஓகேங்க, இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம தங்கு ஸ்லிப் ஆச்சுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டுங்க. ஓகேங்க, டாடா பை பை. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.